வாங்க இங்கே பாருங்க, இன்றைக்கி நூல் புரோட்டா போடலான்னு சொல்லிட்டு மைதா மாவு வாங்க விட்டேன், மைதா மாவு எண்ணெய் வாங்க விட்டேன். ஆனால் எண்ணெய் பாக்கெட்டை பாருங்கள், இந்த சாதம் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்படி சாத் காலை சாத் பண்ணுறேன்னு எண்ணெய் பாக்கெட்டை ஓட்டையாக்கி இவ்வளோ எண்ணெய் பார்த்த வரைக்கும் நல்லதாக போச்சு, இல்லைன்னா அவ்வளோ எண்ணெய் வேஸ்ட்டாக போயிருக்கும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. இப்படியாடா பண்ணுவேன், அங்கே போய் சார்ப் பண்ணுற நீனு, இதுதான் சார்ப் பண்ணுற இடமா அது என்ன பாக்கெட் மேலே. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோ பண்ணேன்? நான் செய்யக்கூடாது இனிமே ரைட்டா? ஆக இன்னைக்கு நூல் புரோட்டா செய்ய போகிறோம், அதுக்காக மாவு பிணைஞ்சு வச்சுருக்கு. அந்த புரோட்டா நூல் புரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். கறி தாளிக்க ஆயில் ஊற்றிருக்கு, எண்ணெய் ஊற்றிருக்கு, எலிஃபண்ட் ஆயில், வெங்காயம் இந்த அளவுக்கு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கறியை போட்டுக்கலாம். தக்காளி ஊற்றிக்கலாம், தக்காளி நல்லா சூழ்ந்துருச்சு. மல்லித்தூள் 2 ஸ்பூனு, இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே கக்கி வந்தோடனே இந்த கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போட்டுக்குவோம். மசாலா அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கறி வேகையில் மசாலாவோட சேர்ந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறியை கொஞ்சம் வேக விட்டுக்குவோம். மூடியை போட்டுக்கலாம். ஒரு மூடி கறி தாளிச்சு விட்டது வெந்துருச்சு, திறந்து பார்க்க போகிறோம். சூப்பராக வந்துருக்கு, இது கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குது, எங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது கிரேவி. அதனால் மாவு ஊற்றலை, தேங்காயும் ஊற்றலை, மாவும் ஊற்றலை, கொஞ்சோன்னு இறக்கும் போது கொத்தமல்லி தழை. முட்டாச்சு பாரு, இந்த கறி தாளிச்சிருக்குதா, அதில் கறி இருக்குன்னு அதை போய் மூந்து மூந்து பார்த்து, அது வேணுமா கறி, வேணுமா வேணுமா உனக்கு கறி, சூடாக இருக்கு, ஆரட்டும், உட்காந்துட்டான் அங்கேயே உட்காந்துட்டான். போ நூல் புரோட்டாவுக்கு மாவு தேய்க்கிறோம். நூல் புரோட்டாவுக்கு கத்தியில் கீறி விட்டுக்குறோம் சின்ன சின்னதாக.
உங்கள் இஷ்டத்துக்கு கீரை போட்டுக்கோங்க. எவ்வளோ எவ்வளோ கீரை போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நூல் போட்டா மாதிரி லேயர் லேயராக வரும். இதுக்கு மேலே கொஞ்சோன்னு எண்ணெய் தடவிக்கிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்க்கணும். சாதா போட்ட மாதிரி எடுக்க முடியாது, இப்படி ஒன்று சேர்த்து தான் அடுக்கடுக்காக அப்படி ஒன்று சேர்க்கணும். அப்படியே எடுத்து எவ்வளோக்கெல்லாம் என்ன நல்லா இது பண்ணுறீங்களோ தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு லேயர் மாதிரி பிரிஞ்சு வரும். கட்டையிலலாம் தேய்க்கக்கூடாது, இந்த மாதிரி கையில் அமுக்கினாலே போதும். இதுக்கு வந்து அனல் கம்மியாக வைக்கணும், ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதோ தட்டிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூல் பரோட்டா செஞ்சுருந்தாங்க. நூல் பரோட்டான்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து பூ கட்டணும்னு நினச்சிக்காதீங்க, நூல் பரோட்டா அது. கூடவே சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க, அது ரெண்டும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இதாங்க நூல் பரோட்டா, பார்த்தீங்களா? தெரியுதா 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 எப்படிங்க இருக்குது? சூப்பராக இருக்கா? அப்படியே இந்த நூல் மாதிரி வந்திருக்கு. அதுக்குன்னு ரொம்பலாம் நூல் மாதிரிலாம் இல்லை, அந்த இது ஓகே. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கறதுக்கே சும்மா உருத்தா இருக்குங்களாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. இது வந்து நூல் போட்டா வந்து எப்படின்னா வந்து நார்மல் போட்டா வந்து பிச்சு போட்டா இது மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து நார்மலாகவே வந்து இதெல்லாம் இருக்குன்றனால வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்ம டிஷ்ஷுங்க. திருச்சியில் வந்து அதிகமாக ஹோட்டலில் எங்கேயும் நான் இருக்கிறதே கேள்விப்பட்டதில்லை, ஆனால் வந்து சென்னையில் இருக்குன்னு சொன்னாங்க, யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, அது செய்கிற மெத்தடு தான். சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம டிஷ் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு கிளம்புறேன், பாய்.